ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பாட்டியின் பேத்தி வியூ சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி ஸோ எல்லா பொருட்களையுமே நம்ம அரைச்சி இன்றைக்கி பிரியாணி செய்யப்படும் ஸோ நார்மலாக வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே சேர்ப்போம் இந்த தடவை வந்து எல்லாத்தையுமே நல்லா விழுதாக அரைச்சி அதை சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும் ஓகே இப்போது காடை பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோழி இறைச்சியை விட காடை இறைச்சி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதிகப்படியான சத்துக்கள் இதில் இருக்கு காடை பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம காடே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காடை எடுத்துருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கோழி இறைச்சியாக இருக்கட்டும் காடையாக இருக்கட்டுமே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இது மாதிரி மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுக்குங்க ஓகே இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துர்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடை பிரியாணிக்கு ஒரு அஞ்சு காடை எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியாக அரைச்சி இந்த மாதிரி விழுதாக எடுத்துக்கோங்க நறுக்கின கொத்தமல்லி தலை ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் புதினா கரம் மசாலா பவுடர் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி சின்னதாக சின்னதா அண்ணாசிப்பூ உப்பு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் தயிர் ஸோ நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்துக்கல அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரிசியை நல்லா கழுவிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசி பாசுமதி அரிசி ஜீரக சம்பா அரிசி எதுவுமே எடுத்துக்கல ஸோ நார்மலாக நம்ம சாதம் அடிப்போம்ல அந்த அரிசி வச்சு தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சது நம்ம குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் வந்து ஹீட்டாகட்டும் ஆகட்டும் ஹீட்டான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து நெய் வந்து சேர்க்கலை அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அந்த அன்னாசி பூ எல்லாத்தையுமே போட்டலாம் அடுத்ததாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையுமே சேர்த்தலாம் சேர்த்ததும் நல்லா வந்து பொன் உருவலாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் விழுது சின்ன வெங்காயம் விழுது அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்ததும் லைட்டாக வதக்கிக்கோங்க பதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பச்சை மிளகா கொத்தமல்லி ஸோ ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் லைட்டாக எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க ஸோ கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா தலையை சேர்த்தலாம் ஸோ ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து அஞ்சு சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் காரத்தை தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்ததும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காடையை சேர்த்துடலாம் ஸோ காடையை சேர்த்த பிறகு நல்லா இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொருட்களோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தயிர் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் ஸோ தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து அரிசிக்கு வந்து எத்தனை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன் இதே வந்து நம்ம பிரியாணி அரிசி எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்க்கணும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆறு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் மூணு கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கறதுனால இப்போ தண்ணி சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் ஸோ அவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இதே மெத்தடு தான் பிரியாணி அரிசியும் செம்ம சேர்த்து பண்ணனாலும் ஸோ நான் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற அந்த சாதாரண அரிசியை வச்சு தான் பயன்படுத்தி நான் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ இதுலேயும் வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும் ஓகே இப்போ சேர்த்ததும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ லைட்டாக இப்போ ஒரு கொதி வரட்டும் அரிசியை சேர்த்த பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பொங்கி நல்லா ஒரு கொதி மாதிரி வருது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரை எலுமிச்சம் பழத்தை ஸோ விதையே வந்து எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டதும் இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டலாம் குக்கர் மூடி போட்டதும் மேலே வந்து விசில் மாட்டிக்கோங்க ஸோ நான் வந்து மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்துருச்சு இப்போ மெதுவாக வந்து நம்ம விசிலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மெதுவாக மூடி திறந்து பார்க்கலாம் ஸோ செம்மையாக நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு கரண்டியை வச்சு நல்லா மெதுவாக கிண்டிக்கோங்க ஸோ கிண்டிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் ஸோ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம எல்லாமே அரைச்ச விழுத சேர்த்துருக்க நல்லா நல்லா ஸ்பைஸியாகவும் நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளிலாம் வாயில் வந்து படாது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கோழி இறைச்சியில் இருக்கிற கொழுப்பு சத்தை விட இதில் வந்து கொழுப்பு வந்து குறைவு தான் ஆனால் ப்ரோட்டீன் வந்து அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த காடு பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்